என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். அட நாயே, இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் ஜாலியாக இருந்தோமேடா, ஏன்டா வீடியோ போட்டு தொலைகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக ஜாலியாக இருந்தீங்களே அதுக்கு செக் வைக்கிற வழியாக தான் இந்த வீடியோ வந்துருது. கோயால இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதனா சொல்லி போடுவேன். ஓகே, வாயை கட்டுப்படுத்திக்கலாம். ஏ ஒருத்த வண்டாண்டா நம்ம ஏரியாவில் போடு போடு போடுறா கொய்யால போடு. ஓகே, இந்த மேட்ச்ல யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான், நம்ம டிஓஜி ஜெய், அதுக்கப்புறம் தளபதி. ஐயோ, தளபதின்னு உடனே போட்டாங்களே. ஓகே ஓகே ஓகே, தளபதி ஃபேன்ஸ்லாம் கடுப்பாகாதீங்க. நீ யாரோட ஃபேன்ரா நாயே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல விரும்பலை, கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த பாருங்க தளபதி கெத்துக்காமிறாரா. ஐயோ டேய், அங்கே ஒரு நாக் பண்ணி வச்சுனேடா, எனக்கு கில்ல மட்டும் எடுத்து கொடுத்துருங்கடா. எகிரி போடுறா. ஐயோ ஐயோ, நம்ம தினேஷ் அண்ணாவையும் போட்டாங்களே போட்டாங்களே போட்டாங்களே, என்ன பண்ணுறது, நம்ம ரெண்டு நம்பிக்கை நட்சத்திரத்தையும் போட்டாச்சு. தளபதி நீ அடிமா அடிமா, நீ கெத்துக்காமி, அங்கே வேறு அச்சாம்பரு, வாடா வாடா சிங்கக்குட்டி வாடா, டேய் ஜோனுக்குள்ள மாட்டினாண்டா. ஐயோ தளபதி, நான் தளபதி அவசரப்பட்டியே தளபதி, அட என்ன தளபதி, நீங்கள் டிஃபீட் ஆகிட்டோமே தளபதி, ரெண்டு நாக் பண்ணி விட்டோமே தளபதி, ஆனால் மிஸ் ஆகிடுச்சே தளபதி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூல்படி கூல்படி, AN-94 வாங்கப்படி. ஓகே வாங்கியாச்சு, இப்போ கிரனேடு AN-94 வாங்கிட்டோம். ஐயோ, யாரும் மெசேஜ் வர பண்ணுறாங்களே, இந்த நேரத்தில் தான் மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளே ஏதோ ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம், அந்த நேரத்தில் தான் மெசேஜ் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, டார்ச்சரு. ஓகே, வேறு என்ன சொல்கிறது, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துருந்தோமே, அது என்னடா இப்பா பண்டில் போட்டு நிறுற ரெண்டாவது சீசனு, டேய் புதுசாக வந்தோன்னு சொல்லிட்டு ஏன் மாற்றி நிறுறியா, பஜனை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜனைலாம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். இது நானும் ஒன்றும் வாங்கலை, ஏன் வாங்குவான் காசு குத்து, நம்ம எப்படி இப்போ பாருங்கள், நான் வாங்காமலே போட்டு நிறுறேன், இதுதான் கெத்து, சும்மா கெத்து காமிக்கணும், வாங்கி போடுறதுலாம் வேறு ஒரு இது, வாங்காமல் போடுறது தான் நம்ம கெத்து. ஓகேவா, அதுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது, எப்போ போடலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நாலு எனிமீஸும் நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட தான் இருக்காங்க. நம்மளை வந்து கூப்பிட்டான் நம்ம டிஓஜி ஜெய், நம்ம வந்து ஏய் பொறுமையாக இருக்கலாம், வெயிட் பண்ணுறா, ஹீரோ எப்பயுமே பொறுமையாக தான்டா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்துட்டு கெத்தாக வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்ஸ் ரெண்டு பேரை போட்டாங்க. ஸோ ஒருத்தரை தான் போட்டிருக்காங்களா, போடு 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 ஒருத்தனாக்கு கோயால், அவனை போடுறான் முதல்ல, என்னடா க்ளோவெல்லாம் போட்டு நிறையிறீங்க, ஐயையோ. அதுக்குள்ளே ரெண்டு பேர் நாக்கா, சூப்பர், நம்மளுக்கு ஒரு கில் வந்துச்சு. ஓகே, நம்ம தளபதி அடிக்கிறாங்கடா, ஏ தளபதி மேலே கை வச்சிட்டியா கொய்யால, இறா நான் கொந்தளிக்க போகிறேன்டா, இவரை ஃபர்ஸ்ட் பிகேவியர் ஆன்டி இண்டியன் வரேன், இறா கொய்யால போயிட்றான் அவனை, ஏ போடு 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 போடு. ஐயோ, இந்த ஜெய்பையன் எங்கே இருக்கிறானே தெரில, ஒரு கலவர பூமியில் வந்து சண்டை போடணுன்ட்டு அவனுக்கு எங்கன்னா இது இருக்குதா, ஆடா பாவி, டேய் கில்லெல்லாம் வச்சதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஷோகுர்றா, டேய் என்ன பண்ணுறது, உன்னெல்லாம் விடு விடு, வேறு விளாட்றதுக்கும் ஆள் இல்லை, உங்கள்கிட்ட தான் விளையாடி ஆகணும். ஓகே, எதனா சொன்னால் கோச்சிங் அப்புறம் விளாடாமல் போயிட போகிறான், நம்மளுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரே ஒரு செம்மறியாடு, அதை விட்டோன்னா என்ன பண்ணுறது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நாயெலாம் குலையுது, ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, நீ ஏன்டா சைலண்டாக பேசுகிற நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவில் ஒரே பேய் இதுவாக இருக்குது. ஓகேவா, ஏன்டா நீ ஏன் ஒரு பேய், நீ பேய்லாம் வருதுன்னு பஜனை கொடுத்துட்டுருக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பேயின்லாம் ஒரு விஷயமே இல்லை, பேய் எத்துனா என் நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ரெடியாக நிற்கிற எனிமீஸ் அடியிலான்ட்டு நானும் சுற்றி சுற்றியே வரேன், என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே இருக்கிறான் எனிமின்ட்டு, நம்ம வேறு வந்தோடனே ரெண்டு வாட்டி சொல்லிட்டோம் எனிமீஸை, ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து செம்ம கெத்தாயிடுச்சு. ஓகேவா, ஸோ அந்த லாஸ்ட் எனிமியும் நம்ம ஃபைட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த கடைசி எனிமி வருவானா வரமாட்டானா, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஐயோ, அவன் வருவானா வரமாட்டானான்னு வேறு தெரியலையே, ஆட பாவி, டேய் வந்து தொலையாமல் எலிமினேட் ஆகி தொலைஞ்சிட்டியாடா, இப்போ வர எனிமிஸ் எல்லாரும் இதே மாதிரி தான் பண்ணுறானுங்க, எப்படி சொல்கிறது, நம்ம எலிமினேட் ஆகி செத்தாலும் பரவாயில்ல, ரவுண்டை தோத்தாலும் பரவாயில்ல, இவங்ககிட்ட மாட்டி சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியே எண்ணம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது, அதுதான் உண்மையான விஷயம். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, நம்மளாம் எப்படி சொல்கிறது, மீசை வச்சு ஆம்பளை அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது, அடி வாங்கினாலும் எனிமிகிட்ட போய் வாங்கக்கூடாது, சி எனிமிகிட்ட தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அலாக் பவரை போட்டுன்னு வீராப்பா கிளம்பியாச்சு, இதுக்கு மேலே என்ன போகுதுன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் வீடியோ எப்படி போச்சுன்னே தெரில, நீங்களும் எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, சொல்ல மாட்டேன், ஏன்னு சொல்லுங்கள், யூஆர் மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ், அங்கே பாருங்கள் ஒருத்தன் எட்டி பார்க்குறான், அவனை நான் நினச்சா இப்போ அடிச்சிருப்பேன், ஏன் அடியிலன்னு கேளுங்க, அவரை வர விட்டு அடிக்கணும். எப்படி சொல்கிறது, இப்போ ஒருத்தன் ரொம்ப ஆடுறான்னு வச்சுக்கோங்க, அவனை ஆடும்போதே அடிக்கூடாது, ஆட விட்டு தான் அடியணும். எப்படி ஆட விட்டு அடியணும்னு தளபதி டெய்லாக சொன்னவொடனே தளபதி கில் பண்ணுறாரா, அதான் கெத்து. ஸோ இதோ பாருங்க, இப்போ வந்தது ஆடு, ஆடினவுடனே அடித்தோமா, எப்படி ஆடு ஆடினவுடனே அடித்தோம், என்னடா டிஆர் மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, உங்களெல்லாம் சிறிய குணம்னா வேறு எந்த மாதிரி பேசுறதுன்னு தெரில. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு அணுகுண்டு இருக்குது, தூக்கி போடலாம், கோயலை சாவிடா, என்னடா இவன் வேறு இப்படி அடிக்கிறான்,
ஏ என்னடா நீ அடிக்கிற பட்டனே வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபயர் பட்டனில் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க கிளாசிக்குன்னு நியூன்ட்டு. நான் வந்து நியூவில் செட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இவன் தான் இந்த ஏய் இவனை பார்த்தா எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்களா? என்ன பார்க்குற மாதிரியே இருக்குமே அதானே. நான் தான் எப்பயுமே ஆல்ஃபா ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றுவேன். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம ஐடென்டிட்டி. அந்த ஆல்ஃபா ட்ரெஸ்ஸை போட்டால் தான் எல்லாருமே ஆர்கே தமிழன்னு நம்புகிறாங்க, இல்லைனா ஊமை குத்தா குத்தி போடுறாங்க. ஸோ ஆல்ஃபா ட்ரெஸ் போட்டு தான் நம்ம விளையாடி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் அண்ணா, நம்ம செத்தாலும் பரவாயில்ல இவனை காப்பாற்றிடலாம், இவனால் தான் இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை காப்பாற்றி அவரை உயிரை விட்டார். என்ன பண்ணுறது, இவர் மாதிரிலாம் டீமுக்கும் ஒருத்தர் இருந்தால் போதுமே கெத்த காமிக்கலாமே. ஸோ என்னை காப்பாற்றினார்ல, அவரை காப்பாற்றினோண்டா காட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ரியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்களா பார்த்தீங்களா, பிரச்சனைலாம் முடிஞ்ச உடனே தான் இந்த ஜெய்ப்பையன் இதாக கொடுப்பான் என்ட்ரன்ஸு. எப்படி சொல்கிறது, ஏன்ட்டு அவன்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்லுவான்னு சொல்லுங்கள். தெரிலையா, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இது பண்ணுறேங்க. ஆனால் நான் எதுக்கும் சொல்லிடுறேன் அவன் என்ன சொல்லுவான்ட்டு. ஏய் எல்லாரும் செத்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீமெட்டாவது உயிரோடு வரணும்டா டீமில், அப்போ தான்டா ஜெயிக்க முடியும். எப்பயுமே இதே டைலாக தான் அவன் சொல்லுவான். எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே செத்தாக கூட அவன் கடைசியாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்வான். அவன் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் கடைசி இனிமையை கூட அடிக்காமல் என்ன பண்ணுறது. ஸோ விடுங்க விடுங்க, என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தான் அவனை கலாயணும், அதே நேரத்தில் நம்ம தான் அவனை திட்டணும் கொஞ்சணும், எல்லாம் நம்ம தான் பண்ணி ஆகணும். அதுக்குன்ட்டு அவன் ஃபீல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டான் அவன். எப்படி சொல்கிறது, நம்மளை மாதிரியே என்ன தான் திட்டு வாங்கினாலும் கீழே உந்து அசிங்கப்பட்டாலும் நம்மளை மாதிரியே வெக்கலாம் பண்ண மாட்டோம். போடு சமையச்சாட்டு கொய்யாவில் இதுக்காக நீங்கள் லைக் போடுறீங்க. ஸோ சமையச்சாட்டு வந்தது 132 என்னமோ ஹெட்ஷாட் போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெட்ஷாட் ப்ராக்டிஸ் பங்கமாக பண்ணிகிட்டு இருக்கேன் கஸ்டம் மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரியே அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் அதையும் போட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெட்ஷாட்டு செமையாக வந்ததுல. ஸோ இந்த ஜெய்யை வந்து கூப்பிடுவேன், வாடா நான் ஒரு நாக் பண்ணி வச்சிட்டேன் அதா ஹெட்ஷாட்டு அப்படின்னு கூப்பிடுவேன். ஆனால் அவன் வந்து வரமாட்டான். அதே டைலாக தான் சொன்னான், டீமில் யாராவது கடைசியாக உயிரோடு இருக்கணும்டான்ட்டு. ஸோ அவன் சொன்னதை கேட்டு நான் விட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா குண்டை தூக்கி வீசினதில் நம்மளுக்கு இன்னொரு கில்லு மாட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான், ஒரு கில்லை விட்டால் இன்னொரு கில்லு கிடைக்கும். ஆஹா ஃபேக்ட்ரி வந்துடுச்சு, மேலே ஏற வேண்டிய வேலை வந்துடுச்சுடா காட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறதுக்கு பிளான் போட்டோம். ஸோ எப்போ ஃபேக்ட்ரி வந்தாலும் சரி நாங்கள் ஏறுறது மேலே மட்டும்தான். ஐயோ லீக் அவுட் பண்ணிட்டோமே, இனி யாரெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி மேலே ஊமை குத்து குத்த போகிறோம்னா தெரில. சரி விடுங்க விடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, கேட்டுக்கிட்டு சும்மா தான் விட போகிறீங்க, அடி வாப்புறீங்க. சரி ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அலாக் பவரை போட்டுக்கின்னு புஸ்க்குன்னு மேலே ஏற வேண்டியது தான். ஸோ எங்கே சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில, மேலேயா கீழேயான்ட்டு. நான் தான் மேட்ச் ஆடினே, ஏன்ட்டு கேட்டிங்கன்னா இது ஆதி காலத்தில் ஆடப்பட்ட மேட்ச்சு, இந்த அப்டேட்க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான், ஆதி காலத்துக்கு அப்புறம் ஆடப்பட்ட மேட்ச்சுன்ட்டு சும்மா இது பண்ண வேண்டியது தான். ஸோ மேலே ஏறுவார் தான் நான் பார்த்துட்டேன். ஸோ ஸ்மோக் கிரனேட் போடலான்னு சொல்லிட்டு இங்கே போடுவேன், கரெக்டாக அது பவுன்ஸ் ஆகி கீழே விழும், அதுதான் நான் பிளான் போட்டேன். ஆனால் இந்த ஜெய் பையன் என்ன பண்ணுவான்ட்டு பாருங்கள், லூஸ் மாதிரி இப்போ இங்கேயே ஸ்மோக் கிரனேடை போட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு, இங்கே வந்து ஒரு கீழே ஒரு எனிமி வரும், இதோ இங்கேயே போட்டு விட்டானா, இது எப்படி அவனுங்களுக்கே வழி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதோ வந்தான் பற்றியா, இப்போ எனக்கு தெரிஞ்சுதா எங்கேயாவது ஆல்ஃபா ட்ரெஸ்ஸும் வந்துட்டான், அந்த கைதி ட்ரெஸ்ஸும் வந்துட்டான், ஏன்டா லூஸ் மாதிரி போட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு கீழே தெளியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா ட்ரெஸ் எகிரி எகிரி அடிப்பான், டே நானே பெரிய ஆல்ஃபாடா, என்கிட்ட வந்துட்டு உன் ஆல்ஃபா வேலையாக காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடிச்சிட்டேன். ஸோ பாதி எழுத்த குறைச்சி விட்டானுங்க பாவி பசங்க. இந்த மேட்சை யார் ஜெயிப்பான்னு ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களா அந்த டீமா ஆல்ஃபா டீமா சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏன்டா மேட்ச்சே 9 தான் இருக்குது, அப்போ நீங்கள் தான்டா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆமாம் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லீக் பண்ணிக்கலாம். ஸோ சம்ப நாக்கில் நம்ம இப்போ பாம்பக்ரியாக மாறிட்டோம், பாம்பக்ரியாக மாறிய ஆர்கே தமிழன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பாம்பக்ரி வீடியோவும் நாங்கள் வச்சிருக்கிறோம், 3v3 போட்ட மேட்ச்சு, ஆர்கே தமிழன் டீம் விசஸ் டிஓஜி டீமு. எப்படி சொல்கிறது, டிஓஜி டீமில் வந்து நம்ம டிஓஜி இவர் ஃபாக்ஸ் ஆடி இருப்பார், டிஓஜி பத்ரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஓஜி ஜெய் இவர். ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் கண்ணு இல்லாமல் கை வித்த காமிப்பேன், ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நம்மலாம் எஸ்டிஆர் ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன்ட்டு கனவு காணாதீங்க. ஸோ எஸ்டிஆர் வந்து நம்மளுக்கு செகண்ட்ரியாக தான் பிடிக்கும், ஃபஸ்ட்டு யார் பிடிக்கும்ன்றத நான் சொல்லவே மாட்டேன்டா, நீங்கள் காலில் வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன்டா. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னும் ஒரே ஒரு எனிமிச்சி ரெண்டு எனிமி இருக்கானுங்க. ஸோ அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், டிஓஜி டீம் விசஸ் ஆர்கே தமிழன் டீமு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு பாம்பக்ரி வீடியோ. ஸோ அது வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் போட்டுடலாம். ஸோ எப்படியோ மேட்சை ஜெயிச்சாச்சு, சம் ஆஃப் ஸ்பீடாக க்ளோ ஆல் போட்டேன்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரியே பேசியே ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அதனாலே இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் கொடுங்க, அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பாபா, லவ் யூ ஸோ மச்.